கோயம்புத்தூர் யுனைடெட் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களும் இந்த தீபாவளியை கொண்டாட உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். 2021 செப்டம்பரில் ஹைகோர்ட் நீதிபதி பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டவர் மூத்த வழக்கறிஞர் ஆர். ஜான் சத்யன். பிரதமர் குறித்து வெளியான கட்டுரை, மாணவி அனிதா தற்கொலை குறித்த செய்தியை சோசியல் மீடியாவில் பகிர்ந்ததாக ஜான் சத்யன் பற்றி மத்திய புலனாய்வுத்துறை அறிக்கை அளித்தது. இதை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் எஸ் கே கவுல், கே எம் ஜோசப் அடங்கிய கொலீஜியம் பரிசீலித்தது. நீதிபதி பதவிக்கு ஜான் சத்யன் தகுதியானவர் என ஹைகோர்ட் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளாக பதவி வகித்து பின் சுப்ரீம் கோர்ட் சென்றவர்கள் சான்றிதழ் அளித்தனர். இவரது தகுதி நேர்மையில் சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் திருப்தியடைந்து 2022 பிப்ரவரியில் அளித்த பரிந்துரையை வைத்து இந்த ஆண்டு ஜனவரியில் மீண்டும் பரிந்துரைத்தது. அதேபோல கூடுதல் அட்வொகேட் ஜெனரலாக பதவி வகிக்கும் ஆர். நீலகண்டனையும் ஹைகோர்ட் நீதிபதி பதவிக்கு ஜனவரியில் கொலீஜியம் பரிந்துரைத்தது. இருவருக்கும் இன்னும் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கவில்லை. இவர்களின் பரிந்துரைக்கு பின் பிப்ரவரியில் 5 நீதிபதிகளும் மே மாதம் 4 நீதிபதிகளும் ஹைகோர்ட்டில் நியமிக்கப்பட்டனர். ஜான் சத்யன், நீலகண்டன் பெயர்களை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு பின் பரிந்துரைத்தவர்களை நியமிப்பதால் அவர்களின் சீனியாரிட்டி பாதிக்கும் என்று கொலீஜியம் கூறியது. இருந்தும் இவர்களை நியமிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான வழக்கு நீதிபதி எஸ் கே கவுல் தலைமையிலான அமர்வில் கடந்த மாதம் 26 விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு மீது சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி தெரிவித்தது. இதுவரை 70 பரிந்துரைகள் நிலுவையில் இருக்கிறது. நீதிபதிகள் 26 பேரின் இடமாற்ற பரிந்துரைகள் நிலுவையில் உள்ளது. பரிந்துரைத்த பெயர்களை பிரித்து பிரித்து ஒப்புதல் வழங்குவதால் திறமையானவர்களை இழக்கும் நிலை ஏற்படுவதாகவும் சுப்ரீம் கோர்ட் கூறியது. அதன் பிறகு நீதிபதிகள் பதவிக்கு பரிந்துரை செய்தவர்களில் 70 பேருக்கும் 12 நீதிபதிகள் இடமாற்றத்துக்கும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. அப்போதும் கொலீஜியம் ஏற்கனவே வலியுறுத்திய இருவருக்கு மட்டும் ஒப்புதல் அளிக்கவில்லை. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான வழக்கு வரும் 20 விசாரணைக்கு வருகிறது. அப்போது நிலுவையில் உள்ள பரிந்துரைகள் குறித்து மத்திய அரசின் பதில் என்ன என்பது தெரியவரும்.